வணக்கம், நான் உங்கள் சுரேஷ் ஏபிஎஸ். 2 நாட்களுக்கு முன்பு இளைஞர் ஒருவன் அவங்க வீட்டுக்குள்ள மனிதருடைய தலையை சுட்டு சமைச்சு சாப்பிட்ருக்கான் டின்னருக்கு. அவன் மட்டும் இல்லை, கூட ஒரு பெண்ணும் இருந்திருக்காங்க. அந்த பெண் யார்னா அவனுடைய காதலின்னு சொல்கிறாங்க, இல்லை அவனுடைய தோழின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு சம்பவம் ஆந்திராவில் நடந்திருக்கு. இவன் எதுக்காக மனித தலையை சுட்டு சாப்பிட்ருக்கான், இவனுக்கு அப்படி என்ன ஆச்சு, இந்த விஷயம் எப்படி வெளியே தெரிய வந்தது, இதுக்கான காரணம் என்ன சொல்லிட்டு இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம். இந்த நபருடைய பெயர் ராஜு. ஸோ ராஜு வந்து ஒரு பெண்ணோட வந்து மனித தலையை சுட்டு சாப்பிட்ருக்காரு. அப்போ அவங்க வீட்டில் யாருமே இல்லையா, அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க, இப்போ யாருமே இல்லை. இதற்கு முன்னாடி அவங்க வீட்டில் அப்பா அம்மா ராஜு. ராஜு வந்து ரொம்ப வயதானலாம் இல்லை, அவன் வந்து ஒரு யங்ஸ்டர் தான், அந்த மாதிரி 20 வயது 21 வயது அந்த மாதிரி தான் இருக்கும் அவனுக்கு. ஆனால் இப்போ வந்து அவன் வந்து ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரி பண்ணாமல், ஹேர்லாம் கட் பண்ணாமல் ஒரு மாதிரி இருக்கான். இதற்கு காரணமும் ஒன்று சொல்லப்படுது. இதற்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா ராஜு எல்லாருமே வீட்டில் இருந்திருக்காங்களாம். அந்த தெருவில் இருக்கவங்க தான் இதை சொல்லியிருக்காங்க. அப்பா வந்து சில வருடங்களுக்கு முன்னதாக இறந்து போயிட்டார். அதன் பிறகு கொஞ்சம் நாட்கள் கழித்து அவங்க தாயார் வந்து அவங்க கூட இல்லை, வேற எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதனால அந்த வீட்டில் தனியாக ராஜு மட்டும் இருந்திருக்கான். ஒரு பக்கம் அப்பாவும் இறந்து போயிட்டார், இன்னொரு பக்கம் அம்மாவும் இல்லை. வீட்டில் தனியாக அந்த ராஜு பார்த்தீங்கன்னா யார் கூடயும் பேசலை, வெளியே வரும்போதும் யார் கூடயும் பேசலை, எங்கேயாவது கடைக்கு போகும்போதும், இல்லை சாப்பாடு எங்கேயாவது வீட்டில் சாப்பிடும்போதும், இல்லை வெளியே போய் ஹோட்டலில் எங்கேயாவது சாப்பிடும்போதும் யார் கூடயும் பேசாமல் ஒரே டிப்ரெஷன் இருக்க மாதிரி அமைதியாக வீட்டுக்கு போகிறது வரத்து சாப்பிடுறது இந்த மாதிரி தான் ராஜு இருந்திருக்கான். அந்த தெருவில் யாராவது போகும்போது அவன்கிட்ட பேசினாலோ இல்லை சாப்பிடியா இல்லை சும்மா கேட்டாலும் அவன் எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டானா, அவன் பாட்டுக்கு ஏதோ ஒரு தனி உலகத்தில் தான் இருப்பானாம். அது மட்டும் இல்லாமல் ராஜு போதைக்கு அடிமையாக இருக்கானா. ஸோ போதைனா இந்த ஒயினாக இருக்கட்டும், இல்லை வந்து சிகரெட் மற்றும் இந்த கஞ்சா இதை பவுடர் எதோ சொல்லுவாங்களே, ஸோ அது எல்லாமே வந்து அடிக்கடி வந்து அவன் பயன்படுத்துவான். அதை போட்ட பிறகு சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணுவான், யார்கிட்டயும் எதுவுமே பேச மாட்டான், அவன் பாட்டு தனியாக இருப்பான். வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா கதவை சாத்த மாட்டானா, நைட்டு தூங்கும்போது கூட கதவு திறந்தா இருக்குமா. அக்கம் பக்கத்தில் யாராவது பெரியவங்க வயதானவர் எல்லாம் போய் பார்ப்பாங்களா, பார்க்கும்போது அவன் பாட்டு தனியாக படுத்துதான் இருப்பான், எதை பற்றியுமே கண்டுக்க மாட்டானா. ஸோ இதை தான் ரெகுலராக பண்ணிட்டு வந்திருக்கான். இது எப்பத்துல இருந்துன்னா அவன் தந்தை இறந்த பிறகு, அவன் தாயார் அவனை விட்டு போன பிறகு. அப்படி இருந்த ராஜு திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான், கையில் வரும்போது ஒரு பை எடுத்துகிட்டு வந்திருக்கான். அங்கே இருக்கவன் நார்மலாக என்னை எப்பவுமே பார்ப்பாங்க, இவன் மாட்டும் அமைதியாக போவான், ஏதாவது போதைக்கு அடிமையாக இருப்பான். ஸோ அந்த மாதிரி இவனை போகும்போது வரும்போது எல்லாரும் ஒரு வாட்டி பார்ப்பாங்க சும்மா. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஒரு பெரியவர் என்ன பண்ணியிருக்காரு, அவனை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கையில் எடுத்துகிட்டு போகிற அந்த பை இருக்குல்ல, அந்த பையில் ரத்தக்கரை இருந்திருக்கு. அதன்படி என்ன பண்ணாரு, இவன் என்ன எடுத்துட்டு போறான், ஒருவேளை எங்கேயாவது கறி வாங்கிட்டு போறானா, இல்ல வேற ஏதாவது விஷயமா சொல்லிட்டு அந்த ஒரு அச்சத்துல என்ன பண்ணாரு, அவனை ஃபாலோ பண்ணாரு. அதன் பிறகு அவன் என்ன பண்றான், வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இவர் போய் அப்படியே மறைஞ்சிருந்து பாக்குறாரு. அவன் வீடு எப்பவுமே க்ளோஸ் பண்ண மாட்டான், எப்பயாச்சும் தான் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு கதவை க்ளோஸ் பண்ணுவான். உள்ள போய் பார்க்கும்போது ஒரு மனித தலையை சுட்டு அதை சாப்பிட்டுட்டு இருக்கான், கூட ஒரு பெண்ணும் இருந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு அந்த இடத்துல ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அதன் பிறகு அவர் வந்து என்ன பண்றாரு, அக்கம் பக்கத்தில் எல்லாத்தையும் சொல்றாரு, அவங்க வீட்டில் இருக்கும்னு சொல்றாரு. உடனே என்ன பண்றாங்க, இதை விட்டா நமக்கு பெரிய பிரச்சனை, அது யார் தலைன்னு தெரியல, மேபி இங்க இருக்கவங்க யாராவது எல்லாம் சண்டை போட்டு அவங்க தலையை கூட வெட்டிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அச்சத்துல என்ன பண்றாங்க, காவல்துறையில் போயிட்டு புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த உடனே காவல்துறையினர் எல்லாமே விரைந்து அந்த இடத்துக்கு வராங்க. வந்த பிறகு என்ன பண்றாங்க, அவன் ரெடியாக சுட்டு சாப்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவனை பிடிச்சிடுறாங்க. அதே நேரத்தில் அவன் கூட இருந்த பெண் வந்து தப்பிச்சு போயிட்டாங்க, அவங்கள இப்போ தேடிட்டு வராங்க சொல்றாங்க. இவனை கொண்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. விசாரணை பண்ணும்போது காவல்துறையினர் அங்க இருக்க ஆட்கள்லாம் இருப்பாங்க தெருவில், இப்போ வந்து இந்த பெரியவர் வந்து அவனை பார்த்தாரு, அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு அவனை பத்தி சில தகவல்லாம் கேட்டாங்க. அதன்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன தகவல் எல்லாமே. அதில் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, நான் வந்து இவனை அடிக்கடி பார்ப்பேன், நான் ஆஃபீஸ் போகும்போது இல்லை வெளியே போகும்போது பார்ப்பேன், அவன் எங்கே இருப்பான்னா சுடுகாடு இருக்கல, சுடுகாட்டில் போயிட்டு ஓரமாக உட்காந்துட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த சமாதிலாம் இருக்கும், இப்போ வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி யாராவது சமாதிலாம் வந்து அதை போட்டுருந்தாங்கன்னா அதை மூடி இருந்தாங்கன்னா அந்த சமாதியில் போயிட்டு குச்சி எடுத்தா குத்திட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த காங்கிரீட்லாம் போட்டுருப்பாங்களே அந்த சமாதியில் போய் அவன் படுத்துட்டு இருப்பான். இந்த மாதிரி அதிக நேரத்தில் அவனை நான் அங்கே பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து அவனை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே காவல்துறை என்ன சொல்கிறாங்க, மேபி இது சுடுகாட்டில் யாராவது ஒரு டெட் பாடி இருக்குல்ல, அந்த டெட் பாடி இப்போ புதைச்சிருப்பாங்க, அதை தோண்டி அந்த தலையை போதையில் என்ன பண்ண தெரியாமல் அந்த போதைக்கு அவ்வளோ அடிமையாகி அந்த தலையை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டுருப்பான்னு சொல்கிறாங்க. மற்றும் வேறொரு கோணத்துலேயும் இவங்க யோசிக்கிறாங்க, மேபி இவன் யாராவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்டில் இருக்கவங்க இல்லை வேறு யாராவது அவங்க கூட சண்டை போட்டோ இல்லை அவங்கள சாகடிச்சு அவங்களோட தலையை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்றான்னு சொல்லிட்டு இன்னொரு கோணத்துலையும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. மற்றும் அந்த பெண்ணை தேடி வந்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் மனிதர்கள் சில பேர் நல்ல பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்களோ இல்லையோ,
ஆனா கெட்ட பழக்கத்துக்கு சில பேர் கண்டிப்பா அடிமை ஆயிடுறாங்க. அந்த மாதிரி தான் இந்த பயணம் அடிமையா இருக்கான். ஸோ இப்ப எல்லாருமே குடிக்கிறது, அதாவது பாத்தீங்கன்னா ஒயினா இருக்கட்டும் இல்ல சிகரெட்டா இருக்கட்டும், இதையும் தாண்டி சில பவுடர் இந்த மாதிரி வேற ஏதாவது கஞ்சா இந்த மாதிரி சம்பந்தமான விஷயங்கள்லாம் நாட்டுல அதிகமா பாத்தீங்கன்னா விற்பனை ஆகுது. அது வந்து லீகலா இல்ல இல்லீகலாவும் விற்பனை பண்றாங்க. ஏன்னா வந்து இப்ப ஒயின்லாம் வந்து லீகலா தான் பண்றாங்க, இந்த மாதிரி கஞ்சா இது போன்ற விஷயங்கள் வந்து இல்லீகலா வந்து விற்பனை பண்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் இளைஞர்கள் என்ன பண்றாங்க, அது வந்து ஒரு போதை தருது. எனக்கு வந்து லைஃப்ல கஷ்டமா இருக்கு, எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டடிஸ் வந்து சரியா படிக்க முடியல, என் லைஃப் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, லவ் ஃபெயிலியர், இந்த மாதிரி ஒரு ஒரு காரணங்கள் அவங்க வச்சிருக்காங்க. அதனால என்ன பண்ணா என் டென்ஷன்லாம் போறதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி போதைக்கு அடிமையாயிடுறேன். அதை சாப்பிட்ட பிறகு அந்த சில மணி நேரம் அப்படியே வந்து எனக்கு சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை வாங்கி பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்தினா அந்த சில மணி நேரம் சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதனால அந்த நேரத்தில் அந்த சில மணி நேரத்தில் இது போன்ற தவறுகள் செய்யறதுக்கும் சான்சஸ் இருக்கு, கண்டிப்பாக செய்வாங்க. இதனால நாம சிறைக்கு செல்வதற்கும் சான்சஸ் இருக்கு. இது மட்டும்தான் நடக்குமா, இது மட்டும் இல்லை, அந்த மாதிரி பொருட்களை சாப்பிட்றதுனால அந்த சில மணி நேரம் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தையோ ஒரு சுகத்தையோ கொடுத்ததுன்னா கண்டிப்பாக பின்னாடி அது ஹெல்த்தில் வந்து பெரிய பாதிப்பு தான். நாம் வந்து இப்போ இருக்க லைஃப்பில் வந்து ஒரு 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகி அதை நாம் பயன்படுத்தினா கண்டிப்பாக ஒரு 30 வயது 35 வயது அதுக்குள்ளேயே நமக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் பாடியில் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி போதையில் இருக்கும்போது என்ன பண்ணுறது தெரியாமல் தேவையில்லாத விஷயங்கள் சண்டையாகட்டும் இல்லை வேறு யாரையாவது அடிக்கிறது அவங்கள கொள்றது இந்த மாதிரி ஏதாவது பண்ணிவிடுவோம், அது தெளிஞ்ச அப்புறம் ஏண்டா பண்ணோன்னு தோணும். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி போதைக்கு அடிமையாக வேணாம். அதையும் தாண்டி நிறைய போதை இருக்கு. போதைன்னா வந்து எல்லாருமே வந்து இப்போ சரக்கா இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி சிகரெட்டா இருக்கட்டும் இல்லை வந்து கஞ்சா வேற ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் தான் போதைன்னு நினைக்கிறீங்க. அதையும் தாண்டி போதை நிறைய இருக்கு. இப்போ ஒரு விஷயத்துல ஒரு பேஷன் இருக்கு உங்களுக்கு, அந்த பேஷனை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து முயற்சி செஞ்சு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதனால கொஞ்சம் நாட்கள் கழித்து அதுல இருந்து ஒரு நல்ல பலன் கிடைக்குது, அதன் பிறகு அதை ரொம்ப கண்டினியூ பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி பேஷனை லவ் பண்ணி அதை நீங்க முயற்சி பண்ணி லைஃப்ல செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அதுல வரக்கூடிய சந்தோஷம் அதுவும் ஒரு போதை தான். அதே மாதிரி உங்க கூட இருக்கவங்க கிட்ட நல்ல விஷயங்களை சொல்லுங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா உதவுங்க, மாதத்துல அட்லீஸ்ட் ஒரு முறையாவது உதவுங்க. வீட்டில் இருக்க அப்பா அம்மாவும் சரி நம்ம கூட பிறந்தவங்களும் சரி மனைவியா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் எல்லாரையும் நம்ம சந்தோஷமா வச்சிருந்தாலே அதுவே ஒரு போதை தான். இந்த மாதிரியான போதைகள்லாம் நீங்க லைஃப்ல ஒரு வாட்டி அனுபவிச்சீங்கன்னா அதன் பிறகு அதை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் போதையில பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அனுபவிப்பாங்க. போதைனா கெட்ட விஷயம் இல்ல, எல்லாமே ஒரு ஹாப்பினஸ் தானே, ஏதாவது சந்தோஷம் தருது எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிம்மதியாக இருக்குது. ஸோ மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இந்த மாதிரியே நல்ல விஷயங்களும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தீய விஷயங்களை விட்டுட்டு நல்ல விஷயங்களுக்கு வாங்க. ஏன்னா இருக்கிறது இந்த ஒரு வாழ்க்கை, அடுத்த ஜென்மம் இருக்குமா இல்லை வந்து முன்னாடி நம்ம ஒரு ஜென்மத்தில் இருந்தோமா அதெல்லாம் யாருக்குமே தெரியாது, நம்ம இருந்தால் தான் தெரியும். ஸோ இருக்கிற இந்த ஒரு லைஃபை சந்தோஷமாக யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாம் ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாமல் நல்ல பழக்கத்துக்கு அடிமையாகி சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை அனுபவிப்போம். நன்றி.